உலக சினிமாக்களில் பலவிதமான ஜோனர்களில் படம் வருவது உண்டு அதில் முக்கியமாக பிரம்மாண்டமாக எடுக்கிற படங்களுக்கு அதிகமாக ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அதிக பொறுச்செளவில் அந்த படத்தை எடுப்பாங்க ஸோ அதிக பொறுச்சளவில் படம் எடுக்கிறப்போ நம்ம பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு ஃப்ரிக்ஷனான வேர்ல்டில் நம்மளால் வாழ முடியும் ஸோ ஃப்ரிக்ஷனான படங்களுக்கு சின்ன இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த படம் எவ்வளோ வசூலிச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல மக்களுக்கு அதிகமாக ஆர்வம் இருக்கு ஸோ அப்படி நம்ம இந்த வீடியோவில் எந்தெந்த படங்கள் அதிக வசூல் பண்ணியிருக்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இடத்துல அவெஞ்சர்ஸ் எண்டி கேம் இருக்கு இந்த படம் டூ பாயிண்ட் செவன் எயிட் நைன் பில்லியன் டாலர்ஸ் வந்து வசூலிச்சிருக்கு அதுக்கப்புறம் அவதார் இருக்குது இந்த படமும் டூ பாயிண்ட் செவன் எயிட் நைன் பில்லியன் டாலர்ஸ் வந்து வசூலிச்சிருக்கு ஸோ மூணாவது இடத்துல டைட்டானிக் படம் இருக்குது இந்த படம் வந்து டூ பாயிண்ட் ஒன் எயிட் செவன் பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் சம்பாதிச்சிருக்கு அதுக்கப்புறம் ஸ்டார் வார்ஸ் படம் இருக்குது இது டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஜீரோ பில்லியன் டாலர்ஸ் அவன் Infinity War, the so, Park, the the Avengers இன்ஃபினிட்டி வார் இந்த படம் டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் எயிட் பில்லியன் டாலர்ஸ் ஸோ அடுத்ததா ஜுராசிக் பார்க் இந்த படம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஒன் பில்லியன் டாலர்ஸ் அதுக்கப்புறம் தி அவெஞ்சர்ஸ் படம் இந்த படம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் எயிட் பில்லியன் டாலர்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் செவன் இந்த படம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் சிக்ஸ் பில்லியன் டாலர்ஸ் அடுத்ததா அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் இந்த படம் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் ஸோ ஃபைனலாக பிளாக் பந்தர் படம் இந்த படம் ஒன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் வசூலிச்சிருக்கு ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்த இந்த படங்கள் எல்லாமே பில்லியன் டாலர்ஸ்ல வசூலிச்ச படம் சோ நான் சொன்ன இந்த கணக்கை நீங்க இந்தியன் கரেন্সিல நீங்க மாத்தி பாத்தீங்கனா இந்தியன் கணக்குப்படி இது எத்தனை கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிருக்கும் அப்படிங்கறதங்களால பார்க்க முடியும் சோ இது குறித்து நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க